வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திண்டுக்கல் மாவட்டம் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் மற்றும் தமிழக அமைப்பு சாரா சிறு வியாபாரிகள் இணைந்து மணிக்கூண்டு அருகே பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கினார்கள். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் டாக்டர் செந்தில்ராஜ் அவர்கள் நேற்று 5 பேர் கொண்ட குழு அமைத்து அந்த குழுவினர் செய்தியாளர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதியானவர்களை தேர்வு செய்து 2021 ஆண்டிற்கான அரசின் அடையாள அட்டையை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் மருத்துவமனையிலிருந்து தப்பிய சிவசங்கர் பாபாவை டெல்லி சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். தர்ம சிறகுகள் அறக்கட்டளையின் சார்பாக கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் உள்ள லெப்ரசி பாதிக்கப்பட்ட 60 குடும்பங்கள் உள்ளனர். அவர்களுக்கு தலா 800 ரூபாய் மதிப்புள்ள மளிகைப் பொருட்கள் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. தர்ம சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக திருச்செந்தூர் அரசு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உணவின்றி தவித்த குழந்தைகள் முதியோர்கள் பிரசாத் நகர், சண்முகாபுரம், வீரபாண்டியபுரம், அண்ணாநகர் மற்றும் பாதிப்பு உள்ள இடங்களில் 250க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. டெல்டா பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்க நகர்ப்புற வளர்ச்சித்துறை, நேரு மற்றும் வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். எலக்ட்ரானிக் பட்டனை அழுத்தி தண்ணீரை திறந்தனர். ட்விட்டர் நிறுவனத்துக்கான சட்ட பாதுகாப்பு அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளது. சர்ச்சை மற்றும் ஆட்சேபகர பதிவு மற்றும் பிரச்சினைகளுக்கு சமூக வலைதளங்களை பொறுப்பேற்க வேண்டும் என மத்திய அரசு அறிவிப்பு. வணக்கம்.